முப்பதாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மாணவர்களே, நான் உங்களுக்கு சென்ற வகுப்பில் தமிழ் தூது பாடல் நான் உங்களுக்கு படித்து காட்டினேன். நீங்களும் அதை மனப்பாடம் பண்ணி அந்த பாடலை தேர்வு எழுதுனீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் வந்து அந்த பாடலுடைய பொருளை நான் உங்களுக்கு கூற போகிறேன். அந்த பாடலுடைய பொருளை வந்து நீங்கள் நல்ல கவனமாக கவனிக்கணும். ஏன்னா அந்த பாடலுடைய பொருளை நீங்கள் வந்து இந்த சனிக்கிழமை சாட்டர்டே நீங்கள் வந்து கட்டாயம் தேர்வு எழுதணும். அந்த பாடலுடைய பொருளை நல்லா கவனிங்க மாணவர்களே. தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூதை பற்றிய நிறைய ஆசிரியர் குறிப்பு, அதை பற்றி நூல் குறிப்பில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆசிரியர் யாருன்னே தெரியல அப்படின்னு கூட நான் சொன்னேன். அதை வந்து இன்னும் சரி தெரியாத தெளிவாக அறுதிட்டு யாரும் கூறலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். தமிழ் விடு தூது, இது வந்து 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னேன். தூது அப்படின்னு சொன்னால் ஒருவரிடத்துல ஒரு செய்தியை வந்து சொல்வதற்காக ஒரு பொருளை அனுப்புவது. ஸ்பைன், நீ போய் இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி தூதாக அனுப்புவோம் தான் தூது அப்படின்னு சொன்னேன். அந்த காலத்தில் புறாவை தூதாக அனுப்பியிருக்காங்க, மானை தூதாக அனுப்பியிருக்காங்க, கிளியை, நெஞ்சத்தை, காற்றையெல்லாம் தூதாக அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாடலில் யாரை தூதாக அனுப்பியிருக்காங்கன்னா தமிழ் மொழியையே தூதாக அனுப்பியிருக்காங்க. தமிழ் மொழியையே தூதாக அப்படின்னா, மதுரையில் கோவில் கொண்டிருக்கின்ற சொக்கநாதர் சிவபெருமான் மீது ஒரு பெண் வந்து அவள் வந்து அன்பு கொள்கிறான். அப்போ அந்த பெண் வந்து தன்னுடைய அன்பை வந்து சொல்வதற்கு நேரடியாக போய் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறா, யாரிடத்தில் சொல்லி அனுப்பலாம், யார் மூலமாக சொல்லி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறான். அந்த தேர்ந்தெடுக்கிற பொருள் வந்து சிறந்த பொருளாக இருக்கணும். அப்போ அது யார் அப்படின்னு சொன்னால் தமிழ் மொழியை அவள் என்ன பண்ணுறா, தேர்ந்தெடுக்க. தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி தன்னுடைய அன்பை போய் சொக்கநாதர் இடத்துல சொல்லு கூறுமாறு அவள் வந்து கேட்கறது தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அப்படி தூதாக அனுப்பும் பொழுது நம்ம வந்து அவங்கள வந்து புகழ்ந்து பேசணும். எப்பவுமே நம்ம வந்து ஒருத்தர் இடத்துல போய் ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு ஒருத்தர் அனுப்பும்போது, ஏ நீங்கள் ரொம்ப நல்லவோ, அந்த மாதிரி சிறந்தவங்க யாரும் கிடையாது, நீ ரொம்ப அழகானவன் அப்படின்னு சொல்லி பாராட்டி புகழ்ந்து அவங்கள தாஜா பண்ணுவேன் இல்லையா, அந்த மாதிரி அவன் தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி கூறி தமிழ் மொழியை தூதாக அனுப்ப போகிறான். இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து போன வகுப்புலேயே நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பாடல் வந்து கன்னி அப்படின்ற முறையில் எழுதியிருக்காங்க. கன்னி அப்படின்னா என்ன, இரண்டு இரண்டு அடிகள் இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள், இரண்டு இரண்டு அடிகளாக தான் இந்த பாடல் இருக்கும். அந்த முறையில் எழுதப்பட்டது. இப்போ இந்த பாடலை படித்து நான் அந்த பொருளை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. தமிழ் மொழியை சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. தித்திக்கும் தெல்லமுதாய், தித்திப்பு, தித்திப்புன்னா இனிப்பு, தித்திக்கின்ற அப்படி தித்திப்பாக இருக்குது. இப்போ லட்டு, ஜாங்கிரி, இதெல்லாம் பாதுஷா சாப்பிடும்போது சாப்பிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆ தித்திப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி தித்திப்பு தமிழ் மொழியில் இருக்கின்ற ஒவ்வொரு பாடலையும் எனக்கு படிக்க படிக்கணும், அது நமக்கு தித்திப்பாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். தெல் அமுதாய், தெல், தெல்னா தெளிந்த, கிளியர், தெளிந்த அமுதம் போன்ற மொழி. அமுதம்னா சாவா மருந்து, அது இங்கே இல்லை, வானுலகத்தில் இருக்குது. அந்த சாவா மருந்தை போல தமிழ் மொழி இருக்குது. ஏன் அதை சாவா மருந்துன்னு சொல்கிறாங்கன்னா, தமிழ் மொழியை யாராலையும் அழிக்க முடியாது, அதனுடைய புகழை மறைக்கவும் முடியாது. அதான் தெல் அமுதாய், தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே. ஒவ்வொரு புகழத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது உன்னை விட இன்னொன்று நல்லதுன்னு சொல்கிறா பாரு, தித்திப்பாக இருக்கோன்னா அதை விட அமுதம் போன்றதுன்னு சொன்னான். அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே. முத்தி அப்படின்னா மோட்சம். நம்ம எல்லாருக்கும் வந்து சொர்க்கத்துக்கு போகணுன்னு தான் ஆசை, யாருக்காவது நரகத்துக்கு போகணுன்னு ஆசையாக கிடையாது. மோட்சம் கிடைக்கணும் நமக்கு, சொர்க்கத்தில் போய் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மோட்சத்தை அளிக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. அது எப்படி தமிழ் மொழி படித்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், தமிழ் மொழியில் சொல்லப்பட்டிருக்கின்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் நாம் படித்து அதை நாம் பின்பற்றினா நமக்கு கட்டாயம் எங்கு கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அதனால தான் அதை முத்தி கனியேன்னு சொல்கிறாங்க. அடுத்தது என் முத்தமிழே. முத்தமிழ் இயல் இசை நாடகம். முத்தமிழ்னா என்னது, இயல் இசை நாடகம். இந்த மூன்று தமிழையும் கொண்ட மொழி தமிழ் மொழி. எல்லா மொழியிலும் அப்படி இந்த மூணும் இருக்காது. இயல்னா செய்யுள இருக்குது, உரைநடையாக இருக்குது இயல். இசைனா மியூசிக் சம்மந்தமான எல்லா நூல்களும் இருக்குது.
நாடகம் ட்ராமா சம்பந்தமான நூல்கள் எல்லாமே ட்ராமா வடிவில் நாடக வடிவில் நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதான் முத்தமிழேன் புகழராகும். அடுத்தது புத்திக்குள் உண்ணப்படும் தேனே. புத்தினா அறிவு, புத்தினா என்னது அறிவு, அறிவால் உண்ணப்படும் தேன் சொல்கிறான். எப்படி பூக்களில் இருக்கிற தேனை வந்து வண்டு எப்படியே உறிஞ்சி குடிக்குது இல்லையா, அதுபோல் தமிழ் மொழியில் இருக்கிற பாடல்களை அதனுடைய பொருளை நீ எதன் மூலமாக அறிந்து கொள்ளணும்னா புத்தியால் தான். அறிவு இருந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்து உரைக்கும் உங்ககிட்ட நான் வந்து மகிழ்ந்து ஒன்று சொல்ல போகிறேன். விண்ணப்பம் உண்டு ஒரு வேண்டுகோள் விளம்புகே, அதை நீ கேட்குறியா? முதல்ல அதை சொல்லிட்டான் எத்திப்பானவோ, அமுதம் போன்றது தேன் போன்றவ முத்தமிழ் நீ சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கிறேன், அதை நீ கேட்குறியா அப்படின்றான். திருப்பிய புகழறான். மண்ணில் குரமென்றும் பல்லு என்றும் கொள்வார். இந்த மண்ணில் இந்த உலகத்தில் முக்கூடர் பல்லு, குரவஞ்சி, மீனாட்சி அம்மை புறம், திருக்குறள், சிலப்பதிகாரம், ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள், நீதி நூல்கள், பெரிய புராணம், சமய நூல்கள், பக்தி இலக்கியங்கள் இல்லாததே கிடையாது தமிழ் மொழியில். இவ்வளோ நூல்களை கொண்டது, இவ்வளோ நூல்களை கொண்ட தமிழே, உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ? உனக்கு மூன்று இனத்தோட உறவு இருக்குது. அந்த மூன்று இனம் என்னென்னா துறை, தாழிசை, விருத்தம். துறை, தாழிசை, விருத்தம் தமிழ் மொழிக்கு இருக்கின்ற உறவு. இந்த மூன்று இனத்தோட உனக்கு உறவு இருக்குது. திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை திறமை, உனக்கு இருக்க திறமையை அளவிடவே முடியாது. தமிழ் மொழியோட திறமையை சொல்கிறேன், உனக்கு இருக்கிற திறமைகள், டேலண்ட், சிறப்புகளை அளவிடவே முடியாது. சிந்தாமணியாய் இருந்த உன்னை, சிந்தாமணின்றது ஒரு கல், ஒளி வீசும் கல், நல்ல ஸ்டோன், வைரத்தை விட ஒளி வீசக்கூடியது. அந்த மாதிரி தமிழ் மொழியினுடைய சிறப்பு பல நாடுகளுக்கு ஒளி வீசி கொண்டிருக்கின்றது. தமிழ் படித்தவர்கள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பல நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாரும் தமிழை ஆர்வத்தோடு படிக்கிறாங்க. தமிழ் படித்தவர்கள் தமிழர்கள் அங்கு சிறந்த உயர் பதவியில் கூட இருக்கிறாங்க. அப்படி ஒளி வீசி கொண்டிருக்கின்ற தமிழே, சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே, உன்னை சிந்தாமணின்னு சொல்கிற மனுஷன் வேணால் அழிந்து போயிடுவான். அப்படி சொல்கிற உன்னை பற்றி சொல்கிற மனிதர்கள், உன்னை பற்றி புகழறவர்கள், மனிதர்களுக்கு அழிவு உண்டு, பிறந்தா இறப்பு இருக்குது. ஆனால் உனக்கு உனக்கு என்றைக்கும் என்ன கிடையாது, நான் நாக்கு சிந்தாமணியாக இருந்த உன்னை சிந்து என்று கூறிய நா சிந்துமே, நாக்குக்கு அழிவே கிடையாது அப்படின்னு தமிழ் மொழியை அவள் புகழ்ந்து புகழ்ந்து இப்போ சொல்லி அது போய் அதை என்ன பண்ணுற, பெருமைப்படுத்தி தாஜா பண்ணி நீ போய் என் விஷயத்தை போய் சொல்லு. இன்னும் நிறைய சொல்லியிருக்காவும், உனக்கு நூறு வண்ணங்கள் இருக்குது, வண்ணம் கலர். நமக்கு வானவில்லு கூட ஏழு வண்ணங்கள் தான், ஆனால் தமிழ் மொழியில் நூறு வண்ணங்கள் இருக்குது. அதே மாதிரி சுவை, டேஸ்ட், ஆறு சுவைகள் தான் இருக்குது, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, காரம் அப்படின்ட்டு. ஆனால் தமிழ் மொழியில் ஒன்பது வகையான சுவைகள் இருக்குது. அதனால் நீயே சிறந்தவள், நான் தூது அனுப்புவதற்கு நீ தான் சிறந்த பொருள், நீ போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை புகழ்ந்து புகழ்ந்து கூறி அதனுடைய பெருமையை சொல்லி அவள் தூதாக அனுப்புகின்றார். இந்த பாடலுடைய பொருள் நல்லா படித்து நீங்கள் வந்து புரிந்து கொண்டு ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் மாணவர்களே. அடுத்த வாரம் சனிக்கிழமை இதை நீங்கள் தேர்வு எழுதணும். நன்றி, வணக்கம்.